வெல்கம் டு மெமரபிள் கிச்சன் இன்றைக்கான ரெசிபி தினை அரிசி கிச்சடிங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து சாம்பார் சட்னி ரைத்தா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு டேஸ்ட்டை விட இதோட பெனிஃபிட்ஸு ஏராளமானது ஸோ அதோட எப்படி பண்ணுறது அதோடய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாங்க வாங்க பார்க்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தினையரிசி எடுத்துகிட்டோங்க பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோங்க பாசிப்பருப்புங்கிறது சிறு பருப்பு இப்போ தினையரிசி அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து இந்த ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க ஒரு ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தினையரிசியை அரிசியை கழுவ கழுவ அதில் வந்து அழுக்கு நிறைய வருங்க ஸோ ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளை உடலை சு எலும்பை வந்து உறுதியாக்குங்க இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும் நல்ல கொழுப்பு அமிலத்தை நல்லா கரைச்சி ஹெட் ஹார்ட் அட்டாக் வர்றதை தடுக்குங்க மாதவிடாய் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம் சரியாயிடும் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஞாபக சக்தி வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதில் நம்ம வந்து கிச்சடி உப்புமா தோசை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாங்க இதில் தோசை கூட போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தாளிக்கிறக்கு சோம்பு பட்டை பிரெஞ்சி இலை பெரிய வெங்காயம் ஒரு பெரிய நல்லா சாப் பண்ணி எடுத்து போட்டுக்கலாங்க நைஸாக சாப் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா எடுத்திங்கன்னா ஒரு பத்து பச்சை மிளகாவாக தேவைப்படும் ஏன்னால் அது காரத்துக்கு இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து போட முடியுங்க ஏன்னா அப்போ தான் காரம் நல்லா நிற்கும் இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு அரை தக்காளி ஆட் பண்ணால் போதுங்க நல்லா வதங்கட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க இதில் அதிகமான புரத சத்து இருக்குது கால்சியம் இருக்குது ஸோ எல்லா விஷயத்துக்கும் நம்ம சாப்பிட்லாங்க கேரட்டு பீன்ஸு ரெண்டுமே நம்ம வந்து சரி சரியான அளவு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க அவங்கவுங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பட்டாணி பார்த்திங்கன்னா நான் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேங்க அதையும் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க பாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணிநேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க தினையரிசியும் பருப்பும் சேர்த்து தான் நம்ம அரை நேரம் ஊற வச்சுருக்கோங்க ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணிங்க இது ரெண்டாவது கிளாஸ் தண்ணிங்க டேஸ்ட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம ஒரு மூணு விசில் விடலாங்க மூணு விசில் கழித்து நம்ம பார்க்கலாங்க சூப்பரான ஃபஸ்ட் கிளாஸான டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பராக வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கேயுமே அடி பிடிக்கலைங்க நல்ல காய்கறிலேருந்து எல்லாமே சூப்பராக வந்துருக்குது கரெக்டான மெஷர்மெண்ட் தண்ணிங்க ஸோ இதே அளவில் நீங்கள் பண்ணி பாருங்க இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா லைக் நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இது கொடுக்கலாங்க தாராளமாக கொடுக்கலாம் ஞாபக சக்தி அதிகமாக கிடைக்கும் எங்களுக்கு எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்